நடக்கும் போது ஒரு லவ்வோட சமைக்கிறாங்க, அதான் பாதி ருசியே. வெங்காயம் நடக்கும் போது கூட ரசிச்சு நடக்கணும் லவ்வோட. வணக்கங்க, வெல்கம் டு இன்லா சமையல். இன்னைக்கு நம்ம முட்டை சுக்கா பண்ண போறோம். அதுக்கு என்னென்ன தேவை, எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஒரு 5 முட்டை எடுத்து வேக வச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சும்மா கையிலே நம்ம இப்படி பிச்சு போட்டுக்கலாம். அதுக்கு ஒரு 100 கிராம் 100 to 150 கிராம் சின்ன வெங்காயம் பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். அப்புறம் 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கிளாஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கடைசியாக சேர்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் மல்லித்தலை, தாளிக்காய், கருவேப்பிலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், 3 காஞ்ச மிளகாய், அதையும் சின்னதாக இந்த மாதிரி கிள்ளி வச்சுக்கோங்க. 5 பூண்டு பல்லு, அதையும் பொடிசாக நல்லா நறுக்கி வச்சுருக்கிறேன். 1 தக்காளி சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு அகல பாத்திரம் ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் வந்து நான் 1 குழி கரண்டி எண்ணெய் ஊற்றியிருக்கிறேன். இப்போ இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், கருவேப்பிலை இதெல்லாம் இதில் சேர்த்துட போகிறேன். அப்புறம் நம்ம அரைஞ்சி வச்சுருக்கிற பூண்டுக்கல்லையும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துருவோம். பச்சை மிளகாயும் சேர்த்து அதுலேயே காஞ்ச மிளகாயும் சேர்த்துருவோம். இந்த முட்டை சுக்காவுக்கு வந்து காஞ்ச மிளகாயும் போடணும். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். முட்டை பொடி மாதிரி, முட்டை ஆம்லெட்டு இதெல்லாம் செய்கிறது தான். இந்த முட்டை சுக்கா வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நமக்கு இப்போ அதெல்லாம் பொரிஞ்சிருச்சு. இந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்குவோம். உங்களுக்கு சின்ன வெங்காயம் வேணான்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சின்னதாக இல்லை நீல வாக்கில் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கணும். இப்போ இதில் வந்து நம்ம சீக்கிரமாக வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம். நான் வந்து 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். தக்கலைன்னா நம்ம பார்த்துக்கிட்டு அப்புறமா சேர்த்துக்கலாம். இது குழந்தைங்களுக்கு கூட நம்ம வச்சு கொடுத்துக்கலாம். ரச சாதமோ இல்லை சாம்பார் சாதத்துக்கோ சேர்த்து இதை தொட்டுக்கிறதுக்கு வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் நேரம். இப்போ இந்த கூழ் நேரமாக நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த தக்காளி சேர்த்துக்குவோம். நம்ம எத்தனை முட்டை சேர்க்குறோமோ அத்தனைக்கு நம்ம வெங்காயம், தக்காளி இதெல்லாம் அளவு நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கிடுவோம். இப்போ இந்த தக்காளியும் சேர்ந்து கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ தக்காளியும் போட்டதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துக்குவோம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நீங்கள் மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கோங்க. இது 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள். இது வந்து கறி மசாலா, வெஜிடபிள் அந்த மாதிரி ஐட்டத்துக்கு போடுறது. இதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு அதில் 1/2 ஸ்பூன் மல்லித்தூள். இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்துக்குவோம். மசாலா ஐட்டம்லாம் போட்டு நல்லா இந்த மாதிரி கிளறிட்டு இப்போ நம்ம இந்த உடச்சி வச்சுருக்கிற முட்டை, சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கோம். சேர்த்துட்டு நீங்கள் மஞ்சக்கரு ஒன்றும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதை அப்படியே இப்படி முழுசாக போட்டுருங்க. அதுலேயே உடச்சி போடாமல் இப்படி முழுசாகவே சேர்த்துருங்க. சேர்த்து இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வைப்போம். ட்ரையாக தான் இருக்கும். தண்ணி கிண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த எண்ணெய் இந்த மசாலா ஐட்டத்துலேயே அது வந்து வறண்டு வரணும். பாருங்கள், இப்போ இந்த மசாலா வாடை எல்லாம் போகிறதுக்கு நம்ம 1-5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுருவோம். பாருங்கள், முட்டை சுக்கா ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுப்பு சிம்மிலே வச்சு கொஞ்சம் நேரம் விட்டுட்டோம்னா அப்படியே இறக்கிடலாம். இப்போது முட்டை சுக்கா ரெடி, இறக்கிடலாம். ஒரு பவுலுக்கு அப்படியே சேர்த்து பார்க்கவே நல்லா இருக்கு.
சூப்பரான நல்ல ஒரு ருச்சியான முட்டை சுக்கா ரெடி. இப்போ இதே மாதிரி இந்த முட்டை சுக்கா நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதத்துக்கு செஞ்சு பார்த்துட்டு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். சமைக்கும் போது ஒரு லவ்வோட சமைக்கிறாங்க, அதான் பாதி ருசியை. வெங்காயம் நறுக்கும் போது கூட ரசிச்சு நறுக்கணும் லவ்வோட.